கொலை செய்ய வேண்டியவன் செத்து போயிட்டான், சாக வேண்டியவன் கொலை செஞ்சிட்டான். சபாஷ். இதுல ஏன் தப்பு ஒண்ணும் இல்ல, நான் கரெக்டா தான் பிளான் போட்டு கொடுத்தேன். பரவாயில்ல, ஒரு பொட்டச்சியை கொலை செய்ய முடியாதவன் சாவறதுல தப்பு இல்ல. பிரகாஷ், நீ ஜெயிலுக்கு போற. நானா ஜெயிலுக்கா? எனக்கு பயமா இருக்கு. நோ நோ நோ, அங்க போய் உன் பொண்டாட்டிக்கிட்ட நான் சொல்றபடி போலீஸ் கிட்ட சொல்ல சொல்றேன். அவளும் தப்பிச்சுக்குவா, நாமளும் தப்பிச்சுக்கலாம். கொஞ்சம் சீதா, உன்னை ஜெயிலுக்குள்ள பார்க்கும்போது என் இதயமே வெடிச்சிடும் போல இருக்கு. உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல. தாஸ் கொலைகாரன் நீ சொன்னப்போ நான் நம்பல. அது என் தப்புதான். அவன் உன்னை கொலை செய்ய வருவான்னு நான் கனவுலையும் நினைக்கல. இங்க பார் சீதா, நடந்ததெல்லாம் மறந்துரு. தாஸ் என் நண்பன்ற விஷயத்த உங்க அண்ணன் கிட்ட சொல்லாம நான் சொல்றபடி நீ சொன்னா உனக்கு விடுதலை கிடைக்கும். என்ன சொல்லணும்? அவன் கொலை செஞ்சதை நீ பார்த்ததுனால அவன் உன்னை கொலை பண்ண வந்தான். அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நீ அவனை கொலை பண்ணதா சொல்லணும். அது மட்டும் சொன்னா போதுமா? இல்ல அவனை திரைக்க பின்னால மறைச்சு வச்சது நீங்க தான்ங்கிறதையும் சொல்லணுமா? சீதா சீதா, அவனை நான் மறைச்சு வச்சேனா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீங்களும் சேர்ந்து கொலை பண்ணதை நான் பார்த்தும் கூட ரெண்டு பேர் தான் கொலை பண்ணாங்கன்னு எங்க அண்ணன் கிட்ட சொன்னப்போ எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருந்தது. இப்ப இல்ல. நான் கொலை பண்ணேனா? நீ வேற யாரையோ பார்த்துட்டு, வேற எவனையோ பார்த்துட்டு புருஷன்னு நினைக்கிற பொண்ணு நான் இல்ல. அன்னைக்கு அன்னைக்கு நீங்க கொலை பண்ணத நானே பார்த்தேன். கண்ணால பார்த்த உண்மையை மறைச்சு எங்க அண்ணன் கிட்ட போய் சொன்ன. எதுக்காக? இந்த தாலிக்காக. இந்த தாலி என் கழுத்துல நெருச்சிருக்கணுங்கிறதுக்காக. நான் பூவோட பொட்டோட வாழறத எங்க அண்ணன் பார்த்து பார்த்து பூரிக்கணுங்கிறதுக்காக கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்துட்டோமேன்னு எங்க அண்ணன் நினைச்சு நினைச்சு துடிக்காம இருக்கணுங்கிறதுக்காக. சீதா, சீதாங்கிற புனிதமான பேரை சொல்ல கூட உங்களுக்கு அருகதை இல்லை. இதுவரைக்கும் உங்களுக்கு மனைவிங்கிற நினைப்புல உண்மையை மறைச்சேன். ஆனா கோர்ட்ல இன்ஸ்பெக்டர் ராஜாவோட தங்கச்சியா நிக்க போறேன். உண்மையை சொல்லத்தான் போறேன். விட்டாதானடி சொல்ல. செட்ரி செட்ரி, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். என் ஒய்ஃப் பேசிக்கிட்டே இருந்தா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். டாக்டருக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சீதா, பயப்படாதம்மா. இந்த சமயம் சந்தோஷமா இருக்கணும். ஏன் தெரியுமா? நீ அம்மா ஆக போற. நான் பெற போற பிள்ளைய இந்த உலகம் கொலைகாரம் பெற்ற பிள்ளைன்னு நான் சொல்ல விட மாட்டேன். என் அண்ணங்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன். அதை நெஞ்சுக்குள்ளேயே புதைச்சுக்கிறேன். நெஞ்சுக்குள்ளேயே புதைச்சுக்கிறேன். சீதா, டாக்டர் எல்லாரும் சொன்னாங்க. சீதா, இப்போவாது சொல்லுமா. எனக்காக சொல்ல வேண்டாம், பிறக்க போறவன் குழந்தைக்காவது சொல்லுமா. இந்த கொலையை ஏன் செஞ்ச, நடந்தது கொஞ்சம் சொல்லுமா. நான் உன்னை காப்பாத்தம்மா. சொல்லுமா, பிளீஸ். அண்ணா, என்ன எதுவுமே கேட்காதண்ணா. என்னால பதில் சொல்ல முடியலண்ணா. என்னால பதில் சொல்ல முடியல. நீ வயிற்றுல மட்டும் சுமக்கலமா, மனசுலயே எதையோ சுமந்துக்கிட்டு தான் இருக்கிற. இறக்கி வைக்க சுமதாங்கியா இந்த அண்ணன் இருக்காங்கிறத மறந்துடாதம்மா. அவ அவ தொண்டையில இருக்கிற உண்மையை தொண்டையில அமுத்திட்டு வாடான்னா எலெக்ஷன்ல டெபாசிட் கிடைக்காத மாதிரி வந்து நிக்கிறியே. உனக்குலாம் எதுக்குடா மீசை? மீசைக்கு தண்ணி ஊத்தி அவரா வளர்க்கறாரு, அதுவா வளருது. எஸ்எஸ் போய் கத்தி எடுத்துட்டு வா. மீசை எடுக்கவா முட்டாள்? கோழி கத்துற சத்தம் கேட்கல? ஆமா, அறுக்க சொல்லி கூப்பிடுது, போய் அறுத்துரு. வேண்டாங்க, அவளை வெயில கொண்டு வரதுக்கு அவங்க அண்ணன் ஏற்பாடு பண்ணிருக்கான். அவ வெளியே வந்ததும் நான் கதையை முடிச்சிடறேன். உன் பொண்டாட்டி உயிரோட இருக்க இருக்க சாவும் பக்கத்துல வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். சீதா, சீதா, உன்னை வெயில அழைச்சிட்டு போக அனுமதி கிடைக்கலாமா? அண்ணன் பாதுகாக்க வேண்டிய தங்கச்சியா அரசாங்கம் பாதுகாக்க வச்சிட்டியம்மா. சொல்லுமா, சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் கொன்னது தாஸ் தானே? ஆமாண்ணா. அவன் உன்னையும் கொலை செய்ய முயற்சி பண்ணான் இல்ல? ஆமாண்ணா. சீதா, உன்னை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் அந்த கொலையை செஞ்சேன்னு என்னால நிரூபிக்க முடியும், உனக்கு விடுதலை வாங்கி தர முடியும். ஆனா பூட்டின வீட்டுக்குள்ள தாஸ் எப்படி வந்தாங்கிற ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுமா பிளீஸ். என்ன ஒண்ணு கேட்காதடா, என்னால பதில் சொல்ல முடியாதுடா. ஈஸ்வரி, கோர்ட்ல கூப்பிடுறாங்க. நானும் இறங்கட்டுமா? உன்னை கூப்பிடல. எப்ப கூப்பிடுவாங்க? கொஞ்ச நேரம் கழிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் போர் அடிக்குமே, என்ன செய்யறது? போர் அடிக்குதுங்கற பொண்ணுங்களை கல்யாணம் பண்றதுக்காக 50,000 கூட 60,000 கூடன்னு கேக்குறாங்க. அவங்கள பிடிக்க மாட்டீங்க. ஆனா எங்களை மாதிரி ஏழைங்க கல்யாணம் ஆகாம வயிற்று பழப்புக்காக தப்பு செஞ்சா கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வந்து அசிங்கப்படுத்தி அபராதம் போடுறீங்க. வாங்க இன்ஸ்பெக்டர் சார், விபச்சாரம் செஞ்சேன்னு என்ன அழிச்சிட்டு வந்த இடத்துல என்ன விபச்சாரம் பண்ண கூப்பிட்டாரு உங்க கான்ஸ்டேபிள். என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சல்யூட் அடிக்க முடியாதபடி இவ என் கையில விலங்கு போட்டா சார். பரவாயில்ல, இனிமே நீ சல்யூட் அடிக்கவே தேவை இருக்காது. You are suspended. Thank you, sir. Ah, sir. கட்டில் விக்கிறவ மாதிரி அலையிறேன். எனக்கு வேணும், நல்லா வேணும். ஐயோ, உண்மை தெரிஞ்சா இவ பத்திரகாளி மாதிரி ஆடுவாளே, நான் என்ன பண்ணுவேன்? பங்கஜா, பங்கஜா. என்னங்க என்னங்க இது? இது கட்டில் வாங்கணும் கட்டில் வாங்கணும்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தியே, அதான் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப ராசியான கட்டில். குழந்தை இல்லாதவங்களுக்கு கேட்கிற குழந்தைய கொடுக்குமா? ஆமா, போகும்போது யூனிஃபார்மோட தானே போனீங்க, இப்போ என்ன பனியன் ஆண்ட்ராய்டு பண்ணிக்கிறீங்க? அழுக்காயிருச்சுன்னு வர்ற வழியில லாண்டரி கடையில போட்டேன். போய் சொல்றாரு, நம்பாதீங்க நம்பாதீங்க, ட்ரெஸ் லாண்டரில போடல, இவருக்கு கான்ஸ்டபிள் வேலைய போச்சு. என்ன சொல்றீங்க? டேய், கான்ஸ்டபிள் வேலை போய் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன், ப்ரமோஷன் ஆயிடுச்சு, அதத்தான் சொல்றேன். ஏன் போய் சொல்றேன்? கான்ஸ்டபிள் அப்புறம் ஏட்டு தானே வர்றோம். இவரே வேலையில இருந்தே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க விளங்க. அட பாய் மனுஷா, இந்த அளவுக்கு வந்தாச்சா? இனிமே நீ கட்டிலோட வெளியே கட. எப்படி பாவி, மாற்றதையும் மாட்டி விட்டுட்டு சிரிக்கிற, திறந்து விடுறா. நான் எத்தனையோ பூட்டை திறந்துருக்கேன், எனக்கு இது ரொம்ப ஈஸி. ஆனா இப்ப நான் தெரிஞ்சுட்டேனே. இப்பத்தான் நீ திருந்தணுமா? இந்த ஒரு பூட்டை திறந்து விட்டுட்டு அப்புறமா திறந்த கூடாதா? திறந்து விடுறா. எனக்கு ஒரு உதவி சரியா? என்ன வேணாலும் செய்யறேன். நானும் உன் மச்சினுச்சியே உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். எங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி வச்சிரு. இவ்வளவு நாளா நான் அவளுக்கு தான் மாமாவா இருந்தேன், இப்ப உனக்கும் மாமாவாக வேண்டிய சூழ்நிலை. திறந்து விடுறா. சரி, அழாம கையை நீட்டு. எதுக்கு? உடைக்கத்தான். எது? விலங்கையா. எப்படி விலங்கு உடைச்சு கிடக்கு? யோ, ஏன் விலங்கு உடைச்ச? அவர் திட்டாதீங்க, நான் தான் உடைச்சேன். எனக்காக அவரை மன்னிச்சிருங்க. நீங்க சொன்னீங்கிறதுக்காக இவரை நான் மன்னிக்கிறேன். ஆமா, இந்த விலங்க எப்படிங்க உடைச்சிங்க? அது வந்து அன்னைக்கு உலக்கையில அடிக்காமலே விசில் எடுக்கலையா, அதே மாதிரி மந்திரம் போட்டு இந்த விலங்க உடைச்சு விட்டேன். மந்திரம் போட்டேவா? எஸ் எஸ். என்னென்னமோ செய்றீங்க. கல்யாணம் ஆகி 5 வருஷமா என் வயசுல ஒரு புழு பூச்சி கூட இல்ல. அதுக்கொரு ஏற்பாடு பண்ணக்கூடாதா? பண்ணிறேன். எது? நீ குழந்தைக்கு ஏற்பாடு பண்றதா? சும்மா இருங்க. மந்திரத்தால வரவழைக்க முடியுமான்னு அவர்கிட்ட கேக்குறேன். நான் மந்திரத்தால மாங்காயி வரவேப்பேன். மாங்கா திங்க வைப்பேன். அடுத்த வாரம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க உங்களுக்கு குழந்தை கண்டிப்பா பிறக்கும். என்னமோங்க எங்க குடும்பத்துக்கு உதவி செய்ய கடவுள் மாதிரி நீங்க வந்திருக்கீங்க. சீதா சேர்ந்து வரச்சுனியமேமா. எதுக்குமா? அண்ணா நான் கடைசி வரைக்கும் ஜெயில இருக்க போறேனோ இல்ல தூக்குல தொங்க போறேனோ எனக்கே தெரியாது. என் ஆசையை நீ நிறைவேற்றி வச்சா இந்த நரகம் கூட எனக்கு சொர்க்கம் மாதிரி தெரியும்னா. என்னமா செய்யணும் சொல்லுமா? செய்வேன்னு சத்தியம் பண்ணி கொடுனா. உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தையே எனக்கு மந்திர மாதிரிமா. நீ எது கேட்டாலும் செய்வம்மா, சத்தியமா செய்வம்மா. அண்ணா நீ ராதாவை கல்யாணம் பண்ணிக்கணும். சீதா என்னம்மா சொல்ற? நீ ஜெயில இருக்கிறப்ப நான் எப்படிமா? அண்ணி பிளீஸ் என் ஆசையை நிறைவேற்றி வைங்க. சீதா நீ ஜெயில இருக்கிற வரைக்கும் நான் ராதா தாம்மா. நீ என்னைக்கு உண்மையை சொல்லி விடுதலை அறியோ நான் அன்னைக்குதாம்மா அண்ணி ஆக முடியும். அப்படி சொல்லிடாதீங்க. நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க உண்மையாவே விரும்பணும். என் ஆசையை நிறைவேற்றுங்க அண்ணி. நான் அடுத்த தடவை உங்க ரெண்டு பேரையும் மனமேடையில தான் பார்க்கணும்.